ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு டுவி சேனல் இட்ஸ் மை சுப கார்த்திக் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இருப்பீங்க நம்புகிறேன் போன வீடியோவில் மோமோலன் நான்சி பற்றி பார்த்தோம் இப்போது கொரியாவுக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பையும் மறைக்கப்பட்ட மறக்கப்பட்ட பண்டைய கால வரலாற்றையும் பற்றி பார்க்கலாம் வாங்க முன்னோரு காலத்தில் இந்தியாவில் திராவிட மொழியை தாய்மொழியாக கொண்டு ஆட்சி செய்து வந்த அரசருக்கு ரொம்பவே அழகான ஒரு இளவரசி இருந்திருக்காங்க அந்த இளவரசியோட பெயர் செம்பவளம் அந்த இளவரசிக்கு பொருத்தமான ராஜகுமாரன் எங்கே தேடியும் கிடைக்கலாங்க அப்போ ஒரு நாள் அந்த அரசரோட கனவுல கடவுள் வந்து உன்னோட இளவரசியை தூர தேசத்துக்கு அனுப்பி வை அங்கே அவளுக்காக ஒரு ராஜகுமாரன் காத்துட்டு இருக்கான்னு சொல்கிறாரு இந்த விஷயத்தை அரசர் இளவரசியுடன் சொல்கிறதும் ராஜாவோட வேண்டுகோளுக்காக அப்போ இருந்த கன்னியாகுமரி துறைமுகத்தில் இருந்து கப்பல் பயணமா இப்போ இருக்கிற கொரியாவுக்கு போறாங்க அங்கே போன உடனே கடற்கரையில் குதிரையில வந்த இளவரசன் இளவரசியோட அழகில மயங்கி உடனே திருமணம் செஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறமா அந்த இளவரசி செம்ப தன்னோட பெயரை ஹியோஹாங் ஒகேன்னு மாத்திக்கிறாங்க இந்த கதை நம்ம ஏழாம் அறிவு படத்தில் வர போதிதர்மர் கதை மாதிரி இருக்கில்லங்க பட் இந்த கதையை பற்றியான குறிப்புகள் பதிமூணாம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட கொரியன் ஆகம நூலான சம்மீக் உசானில் இருக்கிறதாகவும் அதில் ஹியோஹாங் ஓகே அதாவது சம்பவத்தை பற்றிய இந்திய வரலாற்று குறிப்புகள் இருக்குன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க இதில் முக்கியமான ஆராய்ச்சி குறிப்பு என்னென்னா பல கொரியன்ஸோட மைட்டோகான்ட்ரியல் டிஎன்ஏ நம்ம இந்தியன் மேட்ச் ஆகுதான் என்னது மைட்டோகான்ட்ரியாவா எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல அட நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்ட் சிலபஸ்ஸு தாங்க டிஎன்ஏ மேட்ச் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்னென்னா பல கொரியன்ஸோட மூதாதையர்கள் பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த இந்தியர்களாக தான் இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம இளவரசி சம்பவத்தையும் இந்த ஆராய்ச்சி முடிவுகளையும் உங்களால் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் ஓகேங்க நம்ம இளவரசி சம்பவம் தன்னோட நாட்டை பற்றியும் தன்னை பற்றியும் தன் கணவனுக்கும் கொரிய மக்களுக்கும் எடுத்து சொல்கிறதுக்காக ராமாயணத்தை பற்றியும் அயோத்தியாவை பற்றியும் ராமரை பற்றியும் சொல்லியிருக்காங்க இதன் விளைவா இன்றைக்கும் கொரியா இந்தோனேஷியா போன்ற கிழக்கு நாடுகளில் நிறைய நகரங்களுக்கும் ஊர்களுக்கும் அயோத்தியாங்கிற பேர் இருக்கிறத பார்க்க முடியும் ஆனால் இந்த வரலாறு பற்றியெல்லாம் நம்மளோட இந்திய நூல்களில் எந்த குறிப்புகளும் இல்லைங்க இந்த குறிப்புகள் எல்லாமே கொரியன் வரலாற்று கதைகளில் இடம்பெற்றிருக்கும் இதெல்லாம் சுமார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாக கொரியன் நூலில் குறிப்புகளாக இருக்குதான் இதன் காரணமாக இன்றளவும் கொரியா இந்தோனேஷியா மற்றும் சுற்றி இருக்கிற கிழக்கு நாடுகளில் ராமர் மற்றும் ராமாயணம் சார்ந்த கதைகளும் அதை சார்ந்த விழாக்களும் பண்டிகைகளும் கொண்டாடிட்டு வரதா சொல்றாங்க அந்த கொண்டாட்டங்களில் ஒரு விழாவோட பெயர் கூட கயான் வச்சுருக்காங்க அந்த கயாங்கிறது இப்போ நம்ம கங்கை நதி அருகே இருக்கிற ஒரு புனித தலங்கிறது இன்னொரு சிறப்பு இந்த கயாங்கிற பண்டிகை தமிழ்நாட்டில் தமிழர்களால் கொண்டாடப்படுகிற பொங்கல் பண்டிகை மாதிரியே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கொரிய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குங்க அம்மா அப்பா அண்ணி நான் நீ மாதிரி நிறைய தமிழ் வார்த்தைகளை கொரிய மொழியிலும் அதே அர்த்தத்தோடு பார்க்க முடியுதுங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் கலாச்சாரத்தில் ஒன்றான மொரப்பண்ணை கல்யாணம் செஞ்சுக்க இளவட்டக்கல் தூக்கற போட்டிய இன்றளவும் கொரிய திருமண விழாக்களிலும் நம்மளால் பார்க்க முடியும் மேலும் இரண்டு மொழிகளுக்கான இலக்கிய ஒற்றுமை இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இது ரொம்பவே ஆச்சரியப்பட வைக்குதுங்க மேலும் இங்கிருந்து பயணப்பட்ட இளவரசி செம்பவளம் பாண்டிய மன்னனோட மகள் செம்பவளம் என்கின்ற சீம்பவளம் அப்படின்னு கொரிய மற்றும் சீன வரலாற்று நூல்களில் குறிப்புகள் இருக்கிறதா ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த இளவரசி செம்பவளம் கொரிய ராஜகுமாரனை கல்யாணம் பண்ணிட்டு அங்கே ராணியாக ஆட்சி செஞ்சுருக்காங்க இவங்களோட ஆட்சி காலத்தில் தமிழ் மொழியையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் இசையையும் இருந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுத்ததா வரலாற்று குறிப்புகள் கொரியன் நூல்களில் இருக்கிறத ஆராய்ச்சியாளர்கள் உறுதியும் செஞ்சுருக்காங்க இப்போ தெரியுதா ஏன் கொரியன் சாங்ஸ் கொரியன் ட்ராமாஸ் கொரியன் யூடியூப் சீரீஸ்லாம் நம்ம ஊரில் ஃபேமஸ் ஆகுதுன்னு இதுக்கு முக்கிய காரணம் நம்ம பாண்டியலை வரிசை சம்பவம் தாங்க கன்னியாகுமரி சீல ஆரம்பித்த விஷயம் இப்போ நான் சீயாக நம்மக்கிட்டையே வந்திருக்கு இதுதான் வரலாறு திரும்புன்னு சொல்லுவாங்களோ எது எப்படியோங்க மோமோ லேண்ட்லேருந்து நம்ம லேண்ட் வரைக்கும் பார்த்த இந்த ட்ராவல் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மீண்டும் இது போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை திரும்பவும் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க